இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அண்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்ல வர சவுண்ட நல்லா பாருங்க. நீங்க சோசியல் மீடியாஸ் அதிகமாக யூஸ் பண்றவங்களா இருந்தா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த ஸ்கேரி சவுண்ட் மவுண்டன் ஆஃப் சைனாவை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சவுண்ட் கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல, அதுவும் யாருமே இல்லாத மவுண்டன்ல இருந்து வந்தா எவ்வளவு ஹாரரா இருக்கும். இந்த வீடியோ எல்லாமே ரியல் தான். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கேரி சவுண்ட் மவுண்டன் பின்னாடி இருக்கிற உண்மை என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோல நான் டீடைல இன்வெஸ்டிகேட் பண்ண விஷயத்த சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம இந்த வர பாருங்க. அண்ட் நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோ ஃபேக் கிடையாது. இது ஒரு 3 weeks முன்னாடி சைனால இருக்கிற குயிசோ அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவம். சடனா ஒரு நாள் குயிசோல இருக்கிற மலை மேல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டதும் அங்க இருக்கிற மக்கள் பயத்தோட அந்த மலையை நோக்கி போனாங்க. அப்படி போயிட்டு இருந்த ஒருத்தர் அங்க நடந்த சம்பவத்தை அப்படியே வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்டும் பண்றாரு. அண்ட் இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிடுது. அண்ட் இந்த வீடியோவை பார்த்தா பல மக்கள் அந்த மலையை பயத்தோட வந்து பார்க்கவும் செய்யறாங்க. அண்ட் இப்போ அந்த மலையில எந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுங்கிற வீடியோ கிளிப்ஸ பாக்கலாம் வாங்க. இந்த லாஸ்டா கேட்ட சவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு ரியல் டிராகன் கத்துற சவுண்ட் மாதிரியே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல ரூமர்ஸ் இந்த மவுண்டனை சுற்றி ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஒரு சில பேர் இந்த சத்தம் ஒரு புலியோட உருமல் சத்தமாக கூட இருக்கலாம்னு நம்புகிறாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சில பேர் இது ஏலியன்ஸோட சத்தம்னு கூட சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக இது உலக அழிவுக்கு ஒரு எச்சரிக்கைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால் மக்கள் நிறைய பேர் பேனிக் ஆகிறத பார்த்து அங்கே இருக்கிற வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டேஷனோட டைரக்டரான ரான் ஜிங் செங் உடனே எல்லாரையும் கிளியர் பண்ணிட்டு அந்த மலையை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் டைரக்டரும் அவரோட டீம் எல்லாரும் சேர்ந்து அந்த சவுண்ட் எதனால் வந்துச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனோட எண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் ஒரு எல்லோ லெக்ட் குவைலுங்கிற ஒரு சின்ன பறவையோடதுன்னு தெரிய வருது. இந்த பறவை வெறும் 20 சென்டிமீட்டர் ஹைட் தான் இருக்கு, அதாவது ஒரு நார்மல் ஸ்பேரோவை விட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லலாம். இந்த பறவையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பறவையோட சத்தம் நார்மல் டைம்ல 60 மீட்டர் ரேடியஸ்க்கு சுத்தி கேட்குமா. அண்ட் இந்த பறவையோட பிரீடிங் டைம்ல இதோட சத்தம் கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கும் மேல கேட்கும்னு சொல்றாங்க. அண்ட் வெறும் இந்த சத்தத்தை வச்சு அந்த பறவை தான் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்த மலை சுத்தி இருக்கிற 800 மீட்டர்ஸ்ல எல்லா இடத்துலயும் அந்த பறவையோட கால் தடமும் அது போட்டு அதோட முட்டையோட ஓடும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது அந்த எல்லோ லைட் குயலோட பிரீடிங் டைம்ங்கிறதுனால தான் அது அவ்வளோ சத்தமா கத்தி இருக்கு. அண்ட் அந்த சவுண்ட் மலையில இருக்கிற கேவ்ஸ் அண்ட் எக்கோ எல்லாத்தையும் கடந்து வந்து அவ்வளோ பயங்கரமா வெளியே கேட்கவும் செஞ்சிருக்கு. அந்த பறவையோட சத்தம் நார்மல் அண்ட் பிரீடிங் டைம்ல எப்படி கேட்கணும்னு பாருங்க. பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி பண்ண ஒரு 4 பேரை போலீஸ் ஆல்ரெடி அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்கேரி சவுண்ட் மவுண்டைன் பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி அவ்வளோதான் கைஸ். அண்ட் நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லா டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.